வணக்கங்க. பார்த்தீங்களா, மீன் தொட்டிங்க ஆஃபீஸில் இல்லைங்களா? மீன் தொட்டி நல்லா இருந்ததுங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, பண்ண வச்சு தான் வாங்கினோம். அந்த மாதிரி எது சொன்னீங்க, எல்லார் வீட்லேயும் மீன் தொட்டிங்க, கீழே ட்ராவர் இருக்கும், அதில் தாங்க அது ஃபுட்டு எல்லாம் வச்சுக்குவாங்க. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாம் அந்த மாதிரி தான் வாங்குறதுங்க ஸ்டாண்டு. சரிம்மா, இப்போ எல்லாம் அந்த மாதிரி தாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கிறாங்க. கோல்டன் ஃபிஷ்ஷுங்களாம் நீங்கள் போட்டுது, அதில் தொடுறதெல்லாம் நீங்கள் தொட மாட்டீங்க. வெறும் யாருன்னா எடுத்து கொடுத்தா போடுறது மாத்திரம் நீங்கள் போடுவீங்க. நல்லா இருந்ததுங்க, ஆனால் நல்லா இருந்ததுங்க மீன் தொட்டி. உங்கள் ஹைட்டு விட ஹைட்டாக இருக்குதுங்களோ, உங்கள் வீட்டுக்காரை விட ஹைட்டாக இருக்குதா? பணம் நல்லா இருக்குது இல்லைங்களா? எப்படி நம்ம பணம் கொடுத்தோங்கிறோம் அந்த மாதிரி தாங்க. ஒன்றுமே இல்லாத 100 ரூபா கூட இருக்குதுங்க இல்லையாப்பா? 100 ரூபா கூட வாங்கி வைக்கிறோங்க, வைக்குவாங்க. உங்ககிட்ட இருக்கிறது நீங்கள் வாங்கி வைக்குவீங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே 10K ஆச்சுன்னிட்டு. துட்டு பொறுத்து தாங்க எல்லாமே இல்லைங்களா? அதுக்குள்ளே எல்லாம் பண்ணின்னு இருந்தீங்களா? உங்கள் ராஜேஷ்க்கு பர்த்டே இருந்தது இல்லைங்களா? அதை தந்துடா. பர்த்டேக்கு யாரா ஷூ கிஃப்ட் பண்ணுவாங்களாப்பா? எனக்கு தெரியலப்பா, நான் உங்களை கேட்குறேன். ஷூ யாருனா கிஃப்ட் பண்ணுவாங்களா பர்த்டேக்கு? அதான் ஒயிட் கலர் ஷூவா கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஷூ எல்லாம் யாரும் கிஃப்ட் பண்ண மாட்டாங்கப்பா. நான் எனக்கு தெரிஞ்சிட்டு சொல்கிறப்பா, உங்கள் பக்கம் பண்ணுவீங்களோ என்ன நம்மளுக்கு தெரியாது. பண்ணிங்களே இப்போ தான் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்களா, உங்கள் பொட்டுக்குட்டியை தூக்கின்னு வந்தீங்க, அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். குழந்தைங்களுக்கு எல்லாரும் ஹாப்பி தாங்க. மீன் தொட்டி பார்த்தா எல்லாருக்கும் குஷி தான். அப்புறம் அவர் சொல்கிறாருங்களா, தீனி போடுன்னுட்டு தீனி கொடுத்தீங்க. தீனி போட்டிங்க, பாட்டியும் பொட்டுக்குட்டியும் ரெடி ஆகிட்டு வந்தாங்கன்னு. நானும் பார்க்குறேன், பாட்டிக்கு அந்த மாட்டில் தொங்கினே இருக்குதுங்க. அந்த ஒரு காது மாட்டில் தொங்கினே இருக்குது. அது நீங்களும் சரி பண்ணுன்னு சொல்லலை, உங்கள் டீம் மெம்பர் பார்க்குறாங்க, உங்கள் வீட்டுக்கார் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறீங்க. அந்த மாட்டில் இது மட்டும் அதை சரியாகவே போடல. ஏன்னா ஒரு பக்கம் தொங்கிக்கணும், ஒரு பக்கம் மாட்டிக்கணும். ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள், க்ளீனாக போட்டு விடுங்க. அந்த மாட்டில் க்ளீனாக போட்டு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு அத்தை வச்சுக்கினே நீங்கள் என்னன்னா உங்களது, நீங்கள் வீடியோ எடுக்கணும், நீங்கள் போடணும், அவ்வளோதான். அது எப்படி இருக்குது, அது சரி பண்ணலாம், அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாட்டிக்கு அந்த மாட்டில் சரியாக போட்டு விடுங்க, ஓகேவா? அது உங்களுக்கு ஒரு குஷி. மீன் போடுறப்போ ஜாலி 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 ஜாலின்றீங்க, போடுங்க, நல்லது தான். அதான் சொன்னேன்னே 100 ரூபா கூட வாங்கி வைக்கிறவங்கிறாங்க. ஒன்றுமேல அதை சின்னதாக கூட வைக்கிறவங்க இருக்கிறாங்க. துட்டு பொறுத்து தாங்க. உங்ககிட்ட துட்டுக்குது நீங்கள் வாங்குறீங்க இல்லையா? இதே மாதிரி அப்புறம் இன்னொன்று பழையச வேறு வந்து வேறு ஏதோ பண்ணுற நீங்க, அதை எப்போ வீடியோ போடுவீங்கன்னு தெரியல. அதோ போட்டிருவீங்க கூடி சீக்கிரம் என்னான்னு. ஆ, நல்லா இருந்ததுங்க பார்க்க போனால். உங்கள் மீன் தொட்டி சூப்பராக இருந்தது. ஓகேவா? பாய்ப்பா.